துபாயிலிருந்து 6 கிரியோஜெனிக் ஆக்சிஜன் கண்டெய்னர்களை ஏற்றி வந்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-17 வகை விமானம் மேற்கு வங்க மாநிலம் பனாகர் விமானப்படை தளத்தை வந்தடைந்தது. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டில் உள்ள இடங்களிலிருந்து காலி ஆக்சிஜன் கண்டெய்னர்கள் C-17 வகை விமானம் மூலம் பனாகர் விமானப்படை தளத்திற்கு கொண்டுவரப்பட்டு நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் தொற்று நோய் தடுப்பு திட்டத்தை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக அம்மை உள்ளிட்ட பிற நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்ற 2030 வரையிலான திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரஸ் அதானம், தொற்று நோய் பரவுவதை தடுக்க ஒருங்கிணைந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கொரோனா 2வது அலை காரணமாக ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவர்களுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ள கொரோனா நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளின் முழு விவரம் ஆயுஷ் அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாததன் காரணமாக 42 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெளிமாநிலங்களிலிருந்து சென்னைக்கு வருகை தரும் பயணிகளின் எண்ணிக்கையும் குறைந்து காணப்படுகிறது. தில்லி, மும்பை, அகமதாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, கொச்சி, புவனேஸ்வர், மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை விமான நிலையம் பெரும்பாலும் வெறிச்சோடியே காணப்படுகிறது. தமிழகத்தில் அனைத்து மதுக்கடைகளும் உடனடியாக மூட அரசு ஆணையிட வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நோய் தொற்று பரவலுக்கு மதுக்கடைகள் முக்கிய காரணமாக உள்ள நிலையில் அவற்றை மூட உத்தரவிடுவதே மிகச்சிறந்த நடவடிக்கை என தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுக்கடைகளை திறந்து வைத்திருப்பது அக்குடும்பங்களின் வாழும் பெண்களுக்கு பெரும் சிரமத்தை உண்டாக்கும் எனவும் கூறியுள்ளார். கர்நாடகாவில் முழு ஊரடங்கு பிறப்பித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில், அங்கிருந்து தமிழகத்திற்கு வரும் அனைவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர்களது வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநிலத்தில் வாழும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தமிழ் மக்களுக்கும் தேவையான மருத்துவ வசதிகளை கர்நாடக மாநில அரசு மூலம் தமிழக அரசு உறுதி செய்திட வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மயிலாப்பூரில் உள்ள ஏந்தல் கண்வாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. மயிலாப்பூர், பிள்ளையார்பட்டி, அஞ்சுப்புலிப்பட்டி, பிடாரம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இந்த மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்றனர். ஏந்தல் கண்வாயில் ஆர்வத்துடன் இறங்கி கச்சா, தூரி, வலை உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி ஜிலேபி, கெண்டை, அயிரை உள்ளிட்ட மீன்களை பொதுமக்கள் பிடித்து சென்றனா்.